அன்பர்களே, இன்று பூராட நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கடுவழி ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோவிலை தரிசிப்போம். இத்திருக்கோவில் திருவையாறு கல்லணை சாலையில் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கடுவழி இங்குதான் ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. பூராட நட்சத்திரக்காரர்கள் எப்போதுமே உல்லாசமாக இருக்க விரும்புவார்கள், சுகபோகிகள். அதே சமயம் பூராடம் போராடும் என்பதற்கிணங்க எப்பாடு பட்டேனும் தாங்கள் நினைத்ததை பிடித்து விடுவார்கள். தனக்கு பிடித்தவற்றை அடைந்திட அதில் தயங்காமல் இறங்கி விடுவார்கள். இந்த நட்சத்திர அதிபதி சுக்கிரன் நட்சத்திர வரிசையிலே 20வது நட்சத்திரம். உடல், தொடை, இடுப்பு, நரம்பு போன்றவற்றை ஆளுமை செய்கிறது. இவர்கள் கற்பூர புத்திக்காரர்கள், பிடிவாத குணமுடையவர்கள், கண் பார்ப்பதை கை செய்யும் ஆற்றல் கொண்டவர்கள், அயல் நாடுகளுக்கு சென்று பணிபுரிபவர்கள். சிறுநீரக கல், வயிற்றுப்புண், சர்க்கரை வியாதி முதலியவற்றிலிருந்து தங்களை இவர்கள் காத்து கொள்ள வேண்டும். இவர்கள் வழிபட வேண்டிய திருக்கோவில் கடுவழி ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோவிலாகும். கடுவழி என்றால் வெட்டவெளி. சூனியத்தை தியானித்து சித்தி பெற்றதால் கடுவழி சித்தர் என அழைக்கப்பெற்றார். இவரது பாடல் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலம். இந்த ஆகாசபுரீஸ்வரர் ஆலயத்தில் நீண்ட காலம் இருந்த கடுவழி சித்தர் பின்னர் காஞ்சிபுரம் சென்று ஜீவசமாதி அடைந்தார். இவர் ஆனந்த கழிப்பு, வாத வைத்தியம், பஞ்சசாஸ்திரம் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். இவர் சிவனை காண வேண்டி கடுமையான தவம் செய்த போது சிவன் சித்தருக்கு காட்சியளித்தார். அப்போது நந்திதேவர் கோவிலுக்கு வெளியே சென்று காவல் புரிந்தார். அனைத்து சிவத்தலங்களிலும் பிரகாரத்தில் எதிரில் அமர்ந்திருக்கும் நந்தி கடுவழியில் கோவிலுக்கு வெளியே அமர்ந்துள்ளார். அவரே இங்கு காவல் தெய்வம். சித்தரின் பெருமைகள் அறிந்த சோழ மன்னன் சிவனுக்கு இங்கு கோவில் எழுப்பினான். இறைவன் இங்கே ஆகாசபுரீஸ்வரர் என திருநாமம் கொண்டார். 3 நிலை ராஜகோபுரமுடைய திருக்கோவில் பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆகாய வெளிக்கு அதிபதியான ஈஸ்வரனாக இருப்பதினால் புதிய கட்டடம் கட்டுவோர் முதலில் இவரை வணங்கி வாஸ்து பூஜை செய்து பின் கட்டடம் துவங்குகின்றனர். இவ்வாலயம் 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. ஆகாய வெளியில் உள்ள அனைத்து தேவதைகளும் வாஸ்து பகவானும் பூராட நட்சத்திர நாளில் ஆகாசபுரீஸ்வரரை இங்கு வழிபாடு செய்வதாக ஐதீகம். எனவே இவ்வாலயம் பூராட நட்சத்திரத்திற்குரிய கோயிலாக ஆகியது. பூராடத்தில் பிறந்தவர்கள் தங்களது நட்சத்திர நாளில் புனுகு, ஜவ்வாது சாத்தி, கேசரி நைவேத்தியம் செய்து வணங்கினால் நினைத்தது நிறைவேறும். மங்கள வாழ்க்கை தருபவள் என்பதால் இங்கு அம்பாள் மங்களாம்பிகை என பெயர் பெற்றாள். கடுவழி சித்தரின் திருப்பணி செய்த போது கிடைக்கப்பெற்றது இந்த அம்பாள். திருமணத்தடை உள்ளோ தங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் சுவாமி சந்நிதியில் சாம்பிராணி புகையிட்டு வழிபாடு செய்கிறார்கள். அன்னாபிஷேகம், தைப்பூசம், சிவராத்திரி, நவராத்திரி, பங்குனி உத்திரம் முதலிய விழாக்கள் நடைபெறுகின்றன. நினைத்ததை நிறைவேற்றும் சித்தர் தவம் சிறக்கும் கடுவழி ஆகாசபுரீஸ்வரர் திருவடி வணங்கி வாழ்வில் வளம் பெறுவோமாக. ஓம் நமசிவாய்.